வணக்கம், நான் உங்கள் ஸ்நேக்ஸ் அக்கா. ஸோ இன்றைக்கி ஒரு வருத்தமான ஒரு பதிவு உங்களுக்காக. என்னென்னா, அனைவருக்கும் தெரியும், ஒரு பிரபல பாம்பு மீட்பாளர், அதாவது யூடியூப்லேயும் சரி நேர்லேயும் சரி இந்தமாரி வந்து பிரபல பாம்பு மீட்பாளர், அதாவது வாவா சுரேஷ் என்பவர் வந்து பாம்பு கடிச்சு ஸோ ரொம்பையும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கார். ஸோ அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறப்புறம், அதுவும் இப்போ மனநிலை அவர் எப்படி இருக்கார், என்ன பாம்பு கடிச்சது, ஸோ இது வரைக்கும் எவ்வளோ பாம்பு மீட்டு எடுத்துருக்காரு, அவரை பற்றி ஒரு சிறிய தகவல் தெரிஞ்சுக்கலாம். ஸோ பாம்பு கடித்த வீடியோவும் இருக்குது, ஸோ அதையும் தொடர்ந்து பாருங்கள். ஸோ வந்து இது வரைக்கும் லட்சக்கணக்கான பாம்புகள் மீட்டெடுத்திருக்கிறாரு, அதுவும் கொடி விசமல பாம்புகள், ராஜநாகம், அதாவது கிங் கோப்ரா பார்த்திங்களா, கிங் கோப்ரா நல்ல பாம்பு. ஸோ ஒரு அப்புறம் வந்து ரசல்ஸ் வைப்பர், இதுமாரி வந்து பல கொடிய விஷப்பாம்புகள் அதிகமாக மீட்டெடுத்திருக்காரு. அதே போல் இந்தமாரி பாம்புன்ற வந்து அதிகமாக கடியும் வாங்கியிருக்காரு. ஸோ எதனால் அப்படின்னா, ஒரு சிறிய தவறுனால தான் ஸோ இவர் வந்து பாம்புட்டு ரொம்ப கடியும் ஆகியிருக்காரு. எப்படின்னா, ஸோ பாம்பு மீட்கும்போது ஒருத்தவங்க மக்கள் வந்து அருகில் இருக்கிற மக்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க, அதாவது வேடிக்கை பார்க்குற வந்து கேள்வி கேட்குறாங்க, என்ன பாம்பு இது, வந்து பாம்பு எப்படி இருக்கும், என்ன வயசு இருக்கும், இந்த பாம்பு வயிற்றில் முட்டை இருக்குதா அப்படின்ட்டு ஒவ்வொரு இடம் பாம்பு மீட்கும் போது கேள்வி வைக்கும் போது மனநிலை வந்து செதறி தான். ஸோ ஒவ்வொரு பாம்புகிட்டையும் ஒரு கடிவாக இருக்கார். அதே போல் தான் இந்த பாம்புகிட்டையும் கடிவாக இருக்கார். ஸோ என்ன பாம்பு இப்போ கடிச்சு அப்படின்னா, அவரை இந்தியன் கோபுரா நல்ல பாம்பு, அதாவது மிகப்பெரிய ஒரு நல்ல பாம்பு தான் இவர் வந்து எங்கே கடிச்சிருக்கு அப்படின்னா, தொடையில் கடிச்சிருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்தா தெரியும், பாம்பு பிடிச்சி அந்த உயரமாக தூக்கியிருக்கும் போது பையில் போடும்போது அது என்ன ஆச்சுன்னா, அந்த பாம்பு வந்து சரியாக வந்து அவர் கால் தொடையில் கடிச்சிருச்சு. இதற்காக தான் சொல்கிறேன், எப்பயுமே பாம்பு மீட்கும் போது, அதாவது பாம்பு மீட்பாளர்கள் நாங்களாக இருக்கும் சரி, ஸோ நீங்களாக இருக்கும் சரி, பாம்பு மீட்பாளர் வந்து கொடிய விஷப்பாம்புகள் வந்து கையில் தொடாமல் மீட்கணும். அதுதான் நான் பண்ணிட்டு வந்துருக்கிறேன். கையில் விஷப்பாம்புகள் வந்து கையில் தொடாமல் எவ்வளோ நேரம் போனாலும் கையில் தொடாமல் பாதுகாப்பு மீட்கணும்னா, ஸோ என்னோடய முயற்சியெலாம் மீட்டு எடுத்துருந்துருக்கேன். ஸோ இவர் வந்து இப்போ ரொம்பியும் ஒரு கஷ்டமான சூழல் இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிலாம் வேண்டாம், ஏன்னா வந்து யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக இவர் வந்து இந்த வாவா சுரேஷ் அவர் வந்து கண்டிப்பாக குணமடைஞ்சு வருவார். ஸோ நீங்களும் கடவுள்கிட்ட வேண்டிக்குங்க, இந்தமாரி வந்து நல்லவங்க நல்லதை செய்கிறத வந்து கண்டிப்பாக அவர் இந்த உலகத்தில் உயிர் வாழ வேண்டும், கண்டிப்பாக நலமாக அவர் இந்த உலகத்துக்கு திரும்பி வருவார். நீங்களும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க. இந்தமாரி வந்து பாம்பு மீட்பாளர்கள், அதாவது பல மக்களை உயிரை காப்பாற்றினவர் வாவா சுரேஷ், அதாவது பாம்பு இனங்களையும் பாதுகாத்திருக்காரு. அதனால் வந்து இவருக்கு எந்த ஒரு கெடுதலும் ஏற்படாது, கண்டிப்பாக உயிர் பிழைத்து வருவார். ஸோ நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கங்க. ஸோ இவர் கடித்தது வந்து இந்தியன் கோப்ரா நல்ல பாம்பு தான் அவர் வந்து கடிச்சிருக்குது. ஸோ ஒரு இக்கட்டான சூழல் இருக்கார், ஆனால் கண்டிப்பாக மீண்டும் திரும்பி வருவார். ஸோ இந்த சிறிய வீடியோ பார்ப்போம். அதுவும் இது போல் வந்து நீங்களும் தவறை செய்ய வேண்டாம். ஒரு பாம்பு இருந்துச்சு அப்படின்னா ஒதுங்கி போயிடுங்க. பாம்பு மீட்பாளராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து விஷப்பாம்புகளை கையில் தொடாமல் மீட்டு எடுங்க. ஸோ பாம்பு பற்றி தெரிஞ்சுக்கிறோம், ஒவ்வொரு இடையும் தொடர்ந்து பாருங்கள், பயன்பெறுங்க. ஸோ இந்த பாம்பை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், எந்த பாம்பு அவரை கடிச்சிருக்குன்னு. ஸோ இந்த வீடியோ பார்க்கலாம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.